தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த துணிவு படத்தோட ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ரிவ்யூ கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த துணிவு படத்தை மட்டும் ரிவ்யூ போட்டிருக்கீங்க ஆனால் வாரிசு படத்தோட ரிவ்யூ இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தான் அந்த வாரிசு படத்தை பற்றி ஏற்கனவே ரிவ்யூ போட்டோமே, மறுபடியும் அந்த படத்தை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னால தான் நான் அப்படியே விட்டுருந்தேன். டவுட்டாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல, அந்த ட்ரெய்லரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும். நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு நான் அந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் சொல்லியிருந்தேனோ அதை தான் அப்படியே இந்த படத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் போகும்போது அந்த படத்தை பற்றி மறுபடியும் ரிவ்யூ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வாரிசு படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வாரிசு படத்தை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு புதுசாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அடடே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கோ, அச்சோ என்னடா எப்படி ஆடிச்சு அப்படின்னு அடுத்தப்படுற அளவுக்கு அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் அடைச்சா இந்த சீன் என்ன மாதிரி தெரியுமா, இந்த சீன் எப்படி எடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது இருந்தால் தான் சொல்ல முடியும். சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னும் போது அந்த படத்தை பற்றி எதுவுமே பெருசாக சொல்ல முடியாது. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதே தான். 1000 கோடி மதிப்புள்ள கம்பெனிக்கு சொந்தக்காரர் சரத்குமார், அவருக்கு மொத்தம் 3 பசங்க. அதில் முதல்ல 2 பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட பேச்சு மீறாத அப்படியே வழிநடந்து போகிற கிளிப்பிள்ளைகள். 3வது பையன் மட்டும் நான் என்னோட சொந்த காலில் தான் நிற்பேன், அது மட்டும் இல்லாமல் சுதந்திர பறவையாக தான் வாழ்வேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடியவர் தான் 3வது பையன். நீ வந்துட்டு சந்தோஷ் சுப்பிரமணியமாக இருந்த அப்படின்னா நான் வந்துட்டு சூரியவம்ச சரத்குமாரா அப்படின்னு சொல்லி கடைசி பையனை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிறாரு. அப்படி வீட்டை விட்டு வெளியே போனவர் ஏதாவது கஷ்டப்படுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட பையன் வீட்டை விட்டு வெளியே வந்தும் கஷ்டப்படாமல் ஹைடெக்காக தான் வாழ்றாரு, அதில் நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறான் அப்படின்னு சொல்லி சிஜியில் ஷேவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. என்ன தான் கோடி கோடியாக செலவு பண்ணி படம் எடுத்தாலும் அதுக்காக சிஜியில் ஷேவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவர். அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சியில் விஜய் அவர்களை பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸே கண்டிப்பாக அவரை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த ஷேவ் பண்ண மூஞ்சிருக்குல்ல, அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. அதெல்லாம் தவிர்த்துருந்துருக்கலாம். ஏன்னா அவரோட அந்த நிகழ்கால காட்சிகளிலே தாடி வச்சுட்டு எங்கே இருக்கிறாரு, அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எங்கே தானே இருக்கணும். ஆனால் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்கே இல்லைங்க, நம்மளை இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கிறாரு. உங்களோட அந்த பணக்கார நிழலில் வாழ மாட்டேன், நான் என்னோட சொந்த கல்ல தான் நிற்பேன் அப்படின்னு வீட்டை விட்டு விழுந்ததுக்கப்புறம் ஹைடெக்காக வாழக்கூடிய ஒரு பையனாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திலும் சரி பிஸ்னஸ்லையும் சரி ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்ப பிரச்சனையும் அந்த பிஸ்னஸ் பிரச்சனையும் எப்படிலாம் சமாளித்து எப்படிலாம் வெற்றி கண்டார் அப்படின்றதான் இந்த வாரிசு படத்தோட ஒன்லைன். பல படங்களில் ஒரே மாதிரி கதையாக இருந்தாலும் கூட அந்த படங்களை வெற்றி திரைப்படமாக மாற்றுறது அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை. அந்த திரைக்கதையில் வரக்கூடிய வித்தியாசமான புதிய காட்சிகள், அந்த காட்சிகளில் வரக்கூடிய புதிய புதிய வசனங்கள், இதுதான் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். இந்த வாரிசு திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒன்றுமே கிடையாது. பழைய கதை, அதை விட அறுத பழசான திரைக்கதை, அதை விட குழிதோண்டி புதைச்ச பழைய பழைய சென்டிமெண்ட் வசனங்கள், அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த படத்தை எங்கேருந்து ரசிக்க முடியும்? இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த படத்தோட திரைக்கதையில் எந்த இடத்துலையும் பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு திரைப்படத்தில் ஹீரோ இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஹீரோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரணும், அந்த பிரச்சனைகள் மூலமாக அந்த ஹீரோ கார்னர் செய்யப்படணும். அந்த கார்னர் செய்யப்பட்ட ஹீரோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு வெளியே வரும்போது தான் நமக்கு அப்பா நம்ம ஹீரோ வந்துட்டாரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் இவர் ஹைடெக்காக தான் வாழ்றாரு, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதே மாதிரி அவங்க அப்பாவான சரத்குமார் என்னோட அடுத்த வாரிசு நீதாம்பா அப்படின்னு சொல்லி அவரோட கம்பெனிக்கு அவரை சேர்மனாக மாற்றிடுறாரு. இவர் அந்த கம்பெனியில் சேர்மன் ஆனது அவங்களோட 2 அண்ணன்களுக்கும் பிடிக்கல, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கும் பிடிக்கல. அப்படி இருக்கும் போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா, பா இந்த பிரச்சனைலாம் வருது, இந்த பிரச்சனை இவர் எப்படிலாம் சமாளிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கற்பனை பண்ணோம் பார்த்திங்களா. அந்த அளவுக்கு கூட இந்த படத்தோட இயக்குனர் சுத்தமாக கற்பனையே பண்ணலை. அந்த பிரச்சனை ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிடுறாரு. அதாவது ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி நடக்குது, அதை போய்ட்டு 2 தட்டி பிரச்சனை முடிஞ்சது அப்படின்றாரு. முக்கியமாக அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்துட்டு இவர் தன்னோட பக்கம் வலிக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசமாக ஐடியா பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்ச ஒரு குட்டி கதை சொல்கிறாரில்ல, அந்த மாதிரி குட்டி கதையை சொல்லி அத்தனை பேரும் தான் பக்கம் வலிச்சுக்கிறாரு. அதாவது அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக சமாளிக்கிறதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் தெரில, அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இவருக்கு தோணலை, ரொம்ப ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுறாரு, அது அந்தளவுக்கு ரசிக்கும்படியாகவும் இல்லை. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வீடு கட்டுறாங்க, பிரம்மாண்டமான ஆஃபீஸ் கட்டுறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ்லாம் ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக ஓட்டிட்டு போகிறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டங்கள், பட் நோ யூஸ். ஏன்னா இந்த பிரம்மாண்டம் எதுவுமே கதைக்கு தேவையே இல்லை. ஒரு திரைப்படத்து தேவை நல்ல வலுவான திரைக்கதையும் நல்ல வித்தியாசமான புதிய புதிய காட்சிகள் தான். அதில் கவனம் செலுத்தாமல் இந்த
ஆனால் அதனால் ஒரு யூஸும் இல்லை. ஆனால் படத்தில் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய வசனங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த வாழ்க்கைன்றது ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோ இல்லை, வாழ்கிறதுக்கு அப்படின்றது. ஒரே ஒரு சாரினால் அந்த மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகி குடும்பங்கள் ஒன்று சேர்றது, நடந்த விஷயங்கள் நம்மளை மாற்றும், நடக்க போகிற விஷயங்கள் நாம தான் மாற்றணும் அப்படின்ற ஒரு சில வசனங்கள் ஓரளவுக்கு கவனிக்கத்தக்க வசனங்களாக தான் இருக்குது. ஆனால் நோ யூஸ். ஏன்னா அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட் ஒரு 20 செகண்ட்லேயே கடந்து போயிடுது. அந்த 30 செகண்ட் 20 செகண்ட் அந்த டயலாக்காக நம்ம 20 நிமிஷம் 30 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப டயர்டாயிடும். அப்புறம் எங்கேருந்து அந்த டயலாக்லாம் ரசிக்கிறது? நல்ல டயலாக் ஏதோ அங்கங்கே வந்தாலும் அதுவும் பிரோஜனம் இல்லாமல் தான் போகுது இந்த வாரிசு திரைப்படத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அந்த படத்தோட இயக்குனரும் கடைசி 20 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் காட்சிகளில் நீங்கள் அழுதுருவீங்க, உருண்டுருவீங்க, பிறண்டுருவீங்கன்னு ஆஹா ஓஹன்னு பில்டப்லாம் கொடுத்தாரு. நானும் சரி ஓகே உண்மையாவே இருக்கும் போல அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, ரொம்ப சப்புன்னு முடிஞ்சு போச்சு. இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏற்கனவே கெஸ் பண்ணது தான். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கதையை என்னோட 20 வருஷ சினிமா வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு விஜய் சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. ஒருவேளை 20 வருஷமாக ஒரு கோமாவில் இருந்தாரா, இல்லை தமிழ் படம், தெலுங்கு படம், மலையாள படம் எதுவுமே பார்க்காம இருந்தாரான்னு தெரில. அந்த படத்தில் அவருக்கு அப்பாவை நடித்த சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் இதே மாதிரி கதை அம்சம் கொண்ட திரைப்படத்தில் ஏற்கனவே ஒரு 10 படத்தில் நடிச்சிருப்பார். அவருக்கு அம்மாவாக நடித்த ஜெயசுதா இருக்காங்க இல்லையா, அவங்க இதே மாதிரி கதை அம்சம் கொண்ட திரைப்படத்தில் ஒரு 10-15 படத்தில் நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக இதே மாதிரி அம்மா ரோல்லையே ஒரு 10 படத்தில் நடிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து அவங்க அண்ணன் நடித்த ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அவரு இதே மாதிரி கதை அம்சம் கொண்ட ஒரு 5 படத்தில் கண்டிப்பாக நடிச்சிருப்பார். இவங்க எல்லாருமே பார்த்து சலித்து அரைச்சி அடைச்சி அப்படின்னு சொல்லி கீழே ஊற்றுனு அந்த புளிச்சு போன கதையை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதையை 20 வருஷமாக நான் கேட்டதே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி அவர் வாயி அவர் உருட்டு, அதுக்காக இந்த அளவுக்கு உருட்டுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த படத்தை பார்த்துட்டு முடிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் எதுவுமே நிற்கல. ஒரு கேரக்டர், ஒரு அப்பா கேரக்டரோ, ஒரு அம்மா கேரக்டரோ, ஒரு அண்ணன் கேரக்டரோ, இல்லை வேலைக்காரன் கேரக்டரோ, ஒரு ஹீரோயின் கேரக்டரோ, ஒரு பிஜிஎம்மோ எதுவுமே மைண்டில் நிற்கல. ஏதோ நம்ம ஒரு விசேஷ நாளில் வந்துட்டு ஒரு படத்துக்கு போனோம் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர நம்ம மனசில் நிற்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை அப்படின்றது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோ. அந்த பயங்கர ஸ்லோவில் நம்மளை ஓரளவுக்கு ஆறுதல் படுத்துகிற விஷயம் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த 4 சாங்கு. அந்த 4 சாங்லேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக அந்த அம்மா சாங் அதை விட்டுருங்க, அது நிறைய பேர் ரசிப்பாங்க. மற்ற சாங்லாம் இருக்குல்ல அதில் விஜய் அவர்களோட அந்த டான்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக அந்த 60ஆம் கல்யாணம் வரும்போது ஒரு டான்ஸ் பீட் ஒன்று இருக்குங்க, அது வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத இடத்துல வர்றது. நான் கூட பயந்துட்டேன், ஐயோ பாட்டு போட்டு நம்மளை சாவடிக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல பாட்டு இல்லாமல் ஒரு சாங் பீட்டு பிஜிஎம் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் வருதுன்னு வச்சுங்களேன், அதில் வந்துட்டு விஜய் பிச்சு பின்னி எடுத்துட்டாரு. எல்லாரும் நம்ம ரஞ்சிதமே பாட்டுக்கு அந்த 1.5 நிமிஷம் டான்ஸுக்கு வெயிட் பண்ணுற பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. இந்த பிஜிஎம்ல இந்த அந்த பீட்டில் விஜய் அவர்கள் ஆடக்கூடிய டான்ஸ் அப்படின்றது பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்களோட அந்த ஓல்டு மேனர்ஸ், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் அந்த சச்சின் படத்துலலாம் ஒரு மாதிரியான அந்த ஆட்டிடியூட் காமிச்சிருப்பார் இல்லையா, அதெல்லாம் அந்த படத்தில் வருது. அதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு டோசேஜ் ஏற்றி விஜய் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் மேனரிசம் பண்ணியிருந்தார் அப்படின்னா சுறா படத்தில் வந்த மாதிரி கிரிஞ்சாகிட்டு இருக்கும். பட் நல்ல வேலை ஓவராக காட்டாமல் ஓரளவுக்கு அந்த மேனரிசம் காமிச்சு நம்மளை வந்துட்டு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது அந்த குட்டி குட்டி மேனரிசம் மட்டும்தான். ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது எனக்கு கிங்ஸ்லி ஞாபகம் வந்தது, கிங்ஸ்லி மாதிரிலாம் பண்ணியிருந்தார், அது ஓரளவுக்கு பரவாயில்ல. முக்கியமாக கிளைமேக்ஸில் இது அட்டாக் பண்ணுறன்னு, இது அட்டகாசம் பண்ண போட விளக்கண்ண அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார், அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்மளை இவ்வளோ நேரம் வச்சு செஞ்சதுக்கு அந்த ஒரு சில சீன்ஸ் அப்படின்றது நம்மளை ஓரளவுக்கு ஆஸ்வாசப்படுத்துது. அடுத்து செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுவும் ஓரளவுக்கு நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாங்க, அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்ல வேலை இவங்க அந்த படத்தில் நடிக்கலை, சும்மா பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போயிருந்தாங்க. அவங்க மட்டும் நடிச்சிருந்தாங்கன்னு ஏன், விஜய் ஒரு பக்கம் அந்த பழைய ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, அவருக்கு போட்டி இவங்க ஒரு சில ஆட்டிடியூட் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளை நம்மளாலே காப்பாற்றிருக்க முடியாது. நல்ல வேலை இந்த படத்தில் ராஷ்மிகா அவர்கள் நடிக்கலை அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஜய் ரசிகர்களும் சரி ஒரு சில நபர்களும் சரி இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த திரைப்படத்தை எவ்வளோ நேரம் பார்க்குறது, எத்தனை ஷோ பார்க்குறது அப்படின்றது அவங்களோட அந்த பொறுமையின் எல்லை, அவங்களோட அந்த கெப்பாசிட்டியை பொறுத்தது. நுர தள்ளுற வரையும் பாருங்கள், நுர தள்ளிருச்சு அப்படின்னா அப்படியே எழுந்து வந்துருங்க.
மொத்தத்தில் இந்த திரைப்படம் பார்க்குற திரைப்படம் இல்லை கேட்குற திரைப்படம். நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய வம்சம் வானத்தை போல் அந்த மாதிரி இருக்கான்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி படத்தில் வரக்கூடிய நல்ல நல்ல வசனங்கள் அந்த மாதிரி திரைப்படத்தோட அந்த கேசட் இருக்குல்ல, வெறும் ஆடியோ கேசட் மட்டும் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை இந்த ஏதாவது ஒரு வீட்டில் போட்டுருவாங்க. அதெல்லாம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு படம் பார்க்க வசதி இல்லாதவங்க அந்த படத்தோட அந்த திரைக்கதை ஆடியோவை மட்டும் நாங்கள் கேட்டுட்டு ரசிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கக்கூடிய திரைப்படங்களை கேட்கக்கூடிய திரைப்படங்கள். பொதுவாக அந்த வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாக்கள் வீட்டில் சீரியல் போட்டு அவங்க பண்ணி கிச்சன்லேயோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ரிமோட் எடுத்து டிவி மாற்றினா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்டா மாற்றினேன், நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் தான் அங்கே வேலை செஞ்சீங்களே, அப்புறம் எப்படி இதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா, டே அதெல்லாம் கேட்டாலே எனக்கு புரியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படம் பார்க்கலாம் வேணாம், கேட்டாலே வந்துட்டு இது இதுதான், அடுத்து இதுதான், இது இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சது தான் இந்த வாரிசு திரைப்படம். ஆனால் தெரிலங்க, ஒருவேளை இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட முக்கியமாக சின்ன பசங்க கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தூங்கிடுவாங்க, ஆனால் நடுவில் அந்த பாட்டுலாம் வருது பார்த்தீங்களா, அந்த பாட்டு வரும்போதெல்லாம் எழுந்து டான்ஸ் ஆடுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கதையம்சம் திரைக்கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட விமர்சனம். நிறைய பேர் விமர்சனம் கேட்டிங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணுறீங்க இந்த படத்தோட இந்த விமர்சனத்தையும் நான் ஏற்கனவே இந்த வாரிசு ட்ரெய்லர் வரும்போது ஒரு வீடியோ ஒன்று போடுறது பார்த்தீங்கன்னா அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் சொன்ன 90% விஷயம் நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருப்பேன். அதனால தான் அந்த படத்துக்கு விமர்சனம் போடாமல் இருந்தேன். பட் எல்லோரும் கேட்டனால தான் இப்போ இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஜய் ஃபேன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹே விட்ரா தளபதி 67 பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த டைலாக் கூட நான் ஏற்கனவே அந்த வாரிசு ட்ரெய்லர் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போயே நான் சொல்லியிருந்தேன், எல்லாரும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் தளபதி 67 பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அதை இப்போ விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் இந்த படத்தை பற்றி சொல்கிறது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரிசு திரைப்படம் அப்படின்றது அடடே அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு, அச்சச்சு அப்படின்னு அனுபவப்படுறதுக்கு, ஆஹா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு மாதிரி ஏத்த இறக்கமே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இந்த சிஜி மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏத்த இறக்கமாக இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஆள் க்ளோஸ்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட திரைக்கதையும் அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமும் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி ஃபீலை கொடுத்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை நம்பவே முடியாது, என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஸ்லோ பிக்கப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் முக்கியமாக பெண்கள், அதை விட முக்கியமாக அந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்து முதல் ஒரு வார கலெக்ஷன் ஃபுல்லாக துணிவு அடிக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இந்த படம் ஸ்லோ பிக்கப் ஆகி ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கதை திரைக்கதை ஒன்றுமே இல்லைனாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட், அந்த பாட்டு, அந்த டான்ஸுக்காகவே இந்த பெண்களும் குழந்தைகளும் பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட கெஸ்ஸிங், கண்டிப்பாக இந்த படம் ஸ்லோவாக பிக்கப் ஆகி வெற்றி படமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு திரைப்படம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த படத்தோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. பார்ப்போம்.